நம்ம சகோதரர் சரவண பிரசாத் கேட்டிருக்கீங்க. பிரகாஷ் சிவா, என்னை பற்றி நான் ஒன்று கூறிக்கொள்கிறேன். நான் ஒரு சிவபக்தன். 7 வருஷமாக எங்கள் சித்தப்பா கூட சேர்ந்து இறை பணி பார்த்தேன். பூஜை எவ்ரி திங் செய்வேன். 7 இயர்ஸ் நான்வெஜ் சேர்க்கவில்லை, பட் சுய இன்பம் செய்வேன். என் லைஃப்பில் எந்த மாற்றமும் நடக்கல சிவா. ஈசன் கனவில் அண்டு டிரெக்டாக கூட காட்சி கொடுப்பார். ஈசனை நான் நம்புகிறேன், பட் எனது முன்னேற்றத்துக்கு தடை சுய இன்பம்தான். இப்போது நான் 4.5 மாதமாக கடந்துவிட்டேன். செலிபசி லாங் லைஃப் ஃபாலோ செய்ய என்ன செய்ய வேண்டும் சிவா? வாழ்க வளமுடன் சகோதரன். அதாவது நான் பல முறை சொல்கிறதானுங்க, நம்ம சித்தர்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க லாங் லைஃப் மீறிய லைஃப் வாழ்கிறதுக்காகத்தான் அவங்க வந்து விந்துஜெயம் போன்ற பயிற்சிகளை எல்லாம் அவ்வளோ தூரம். நம்ம திருமூலர் விந்துஜெயம் பரியங்க யோகம் எழுதியிருப்பார். அதே மாதிரியே நம்ம போகர் வந்து வாசி யோகம்னு எழுதியிருப்பாங்க. எல்லாம் ஒரே பயிற்சி தான், ஒரே நோக்கம் தான். நம்முடைய உயிரணுக்களை உயிராற்றலை இப்போ பாலாக இருக்கிறத நம்ம வந்து வெண்ணையாக்கி நெய்யாக்கி தயிராக்கி நம்ம காப்பாற்றி வச்சா நீண்ட காலம் வாழ்வதற்கும் எல்லா நேரம் உணவு கிடைக்கும் சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்போ உடலானது நம்ம உடலுக்குள் இருக்கும் எனர்ஜியையே அப்சர்வ் பண்ணி வாழும் ஒரு பக்குவத்தை கொண்டு வந்துடும். அதுக்கெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த செலிபசி விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் மிக அருமையாக இருக்குங்க. ஆகவே சகோதரரே, நீங்க விந்துஜெயம் பயிற்சியும் காயக்கல்ப பயிற்சி புவாசியோகம் போன்ற பயிற்சிகளை ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங் செலிபஸி ஃபாலோ பண்ணுறதுல எந்த தடையும் வராது. நீங்கள் லைஃப் லாங் செலிபஸி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்களை மூடினாலே இந்த பயிற்சிகளை செய்யும்போது இயல்பாக ஆக்னா துரிய சக்கரங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகும். உங்களால் மிக எளிமையாக கடந்து வர முடியும். வாழ்க வளமுடன்.